வாங்க முன்னாடி போயிட்டு பாப்போம் எப்படி இருக்குன்னு. ஓ ஓ ஓ சூப்பரா இருக்கு. அப்படியே அங்க பாத்தீங்கன்னா அந்த ஹில்ஸோட வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. Guys, welcome back to our YouTube channel, Aravi Motor Vlogs. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வால்பாறையில இருக்கக்கூடிய ஒரு சூளையார் அப்படிங்கிற ஒரு டேமுக்கு வந்து பாத்தீங்கன்னா போக போறோம். காலையிலே கிளம்பியாச்சு. மணி வந்து பாத்தீங்கன்னா 7:30 ஆயிடுச்சுங்க. ஓ எல்லாருமே குளிச்சு எடுத்து கிளம்பிட்டு இப்போ தான் ரெடியாகி கீழே போயிருக்காங்க. பேக்லாம் கட்டி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரூம்ல இருந்து கிளம்பியாச்சு, வெக்கேட் பண்ணியாச்சு. அப்படியே பின்னாடி பாருங்க, இப்போ தான் மிஸ்ட் வருதுங்க. இவ்வளோ நேரம் சுத்தி சுத்தி வீடியோ எடுத்தோம், எதுவுமே வரல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே மிஸ்ட் வந்துருச்சு. குளிர் ஃபீல் ஆகுதுல ப்ரோ? மூட்டை முடிச்செல்லாம் கட்டியாச்சு, நேராக போயிட்டு பைக்லையும் கட்டிட்டு அப்படி கிளம்ப வேண்டியதுதான். ஓகே காய், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோழியா டேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. டே ஒன்னோட கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 396 ஓடி இருக்குங்க. ஸோ டே டூ வந்து 4 கண்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆவரேஜ் மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 32 கிடச்சிருக்குங்க. ஒரு நல்ல மைலேஜ் தான். ஓகே, இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழியா டேமுக்கு போகலாம். போகிற வழியில் கூழாங்கல் அருவியும் பார்க்க முடிஞ்சால் பார்த்துட்டு அப்படியே போகலாம். அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா அந்த பாறையிலேருந்து வரக்கூடிய தண்ணி இவ்வளோ தூரத்துக்கு வருதுங்க, செமல்ல. அப்படியே பார்த்தீங்கன்னா மேலே பாறையிலலாம் ஸ்டெப்ஸ்லாம் வெட்டி விட்ருக்காங்க. அங்கே தான் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மேலே ஏறிட்டு இருக்காங்க பசங்க. அங்கே மேலேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ரூம் போது இருக்க மாதிரி இருக்குங்க. வாட்டர் கிராசிங் எப்படி இருக்குது லொக்கேஷன்? ஒரு ஆசம் லொக்கேஷனில் தான் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஸ்டே பண்ணோம். நல்ல நேரத்தை கரடி யானை சிறுத்தனி எதுவும் வரல. ஸோ அது வரைக்கும் ஹாப்பி, ஃபைனலாக ரோட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, எல்லோரும் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. ஸோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சோழியா டேமுக்கு தான் போக போகிறோம். செமல மிஸ்ட்டு செமையாக இறங்கிட்டுருக்கு. அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு தெரில, போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எல்லோரும் பார்த்திங்கன்னா இந்த குளிர்லையும் வாக்கிங்கிறது போயிட்டுருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த குளிர்லாம் சர்வ சாதாரணம் தான் பார்த்திங்களா. குட்டி பசங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வாக்கிங்கிறது போயிட்டுருக்காங்க. வா செமையாக இருக்குங்க ரூட்டு. இங்கேருந்து பார்க்கறதுக்கு அந்த எஸ்டேட்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். வாவ் செம்மையாக இருக்குங்க. இப்படி ஒரு சீனரிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வால்பாறையில் கிடச்சிருக்கு. அவ்வளோத்துக்குள்ள என்ஜாய் பண்ணி ரைடுங்கிறது பண்ணிகிட்ருக்கோம். குளிரும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. வாவ் பா, அப்படியே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்துட்டோங்க. வேறு மாதிரி இருக்குது லொக்கேஷன்லாம். ஐயோ ஐயோ, இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வேலை செய்கிறவங்க காலையிலே வேலைக்கு கிளம்பிட்டாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க காய்ஸ். வா வேற மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக வால்பாறையெல்லாம் ஒர்க்காக வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு சீனரிஸுங்கிறது வேறு லெவலில் இருக்குது. நம்ம சோழியாருக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம 20 கிலோமீட்டர் அப்படிங்கிறது இருக்குங்க. போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குமா. கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணோம்னா உண்மைக்கும் வேறு லெவலில் இருக்கும். வா வாட் அ அமேசிங் ரூட்டுங்க பா. நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை இப்படிலாம் இருக்குன்னு. வாக்கிங் போகிறாங்களா இல்லை டூரிஸ்டான்னு தெரில. செம குளிருங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா வாக்கிங் போயிட்டுருக்காங்க. ஆனால் இதிலலாம் வாக்கிங் போகிறது ஒரு மன தைரியம் வேணும். என்ன காய்ஸ், அப்படியே ஆப்போசிட்டில் பாருங்கள், வேற மாதிரி இருக்குங்க. அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம டிஎஸ் சைட் தான் வரப்போகுது. ஆசம் ஆசம் வியூங்க. உண்மைக்கு எனக்கு வால்பாறை வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் வீடியோ காண்டி சொல்லலை, எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த சீனரிஸ் வந்து நான் இந்த அளவுக்கு எங்கே என்ஜாய் பண்ணது கிடையாது. இதுக்கப்புறம் இதை விட அழகான இடங்கள் பார்த்தேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் இப்போதைக்கு நான் பார்த்ததெல்லாம் எனக்கு பெஸ்ட்டு வால்பாறை அப்படின்னு தான் தோணுதுங்க. சீனரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் இப்போ தான் பார்த்தீங்கன்னா வால்பாறை உள்ளே வந்திருக்கோன்னு நினைக்கிங்க. நேற்று நாங்கள் ஸ்டே பண்ணது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவுட்ரு தான். அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா வால்பாறைக்கு ஒரு 6 கிலோமீட்டர் அப்படிங்கிறது இருந்து. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம வால்பாறை உள்ளே என்ட்ரு ஆகிருக்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இதான் பார்த்தீங்கன்னா வால்பாறை பஸ் ஸ்டாண்டு. இன்னங்கேருந்து சோழியா டேம் வந்து பார்த்தீங்கன்னா 28 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ காலையிலே மழை துளி உழுத மாதிரி இருக்குது, மழை வராமல் இருக்கணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா கூழாங்கல் அருவி அந்த அதில் தாங்க நின்றுக்கிட்டு இருக்கோம்.
ரெண்டு சைடு உங்களுக்கு வியூங்கறது இப்ப எடுத்து காட்றேன் எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபுல்லா சுத்தி பாத்தீங்கன்னா வீடு அப்படியே ஊருக்கு நடுவுல பாத்தீங்கன்னா அந்த கூலாங்கல் அருவிங்கிறது ஓடிட்டு இருக்கு அப்படியே அந்த சைடு போய் பார்க்கலாம் வாங்க சூப்பரா போயிட்டு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா சுத்தி சின்ன சின்ன வீடுங்கிறது இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா சேர்வலார் அணைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு நீங்கள் காலையிலே கிளம்புறதா இருந்தால் இங்கே டிஃபன் டீ சாப்பாடு கீப்பாடு எல்லாம் இங்கே முடிச்சுருங்க அங்கே போனால் எதுவுமே இருக்காது போல் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கே எல்லாம் சாப்பிட்டு இப்போ வந்து கிளம்பியாச்சு வா அப்படி இந்த லைனை பாருங்கள் ஆசம் ஆசம் இன்னும் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ போக போக ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போகலாங்க வா வா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு டீ எஸ்டேட் தான் செம்மையாக இருக்குதுங்க வியூ சூப்பராக இருக்குது வந்து அந்த மாதிரி ஒரு வியூ காண்டி மட்டும் ஏன்னா வால்பாறை வரலாம் ஆனால் அங்கே வேறு சுற்றி பார்க்குறதுக்கு இங்கே இடங்கிறது எதுவுமே இருக்காது அந்த அக்கா முல்மேடு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேர்வலா டேமு அப்புறம் வெள்ளிமலை குகைன்னு ஒன்று இருக்குது அப்புறம் நீரார் டேம் ஒன்று இருக்குங்க அங்கேயும் நம்ம குகையெல்லாம் இருக்குது ஸோ அந்த மாதிரி இடம் மட்டும்தான் இருக்குது வேறு எதுவும் இல்லைங்க ரூட்டை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பா செம வியூங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டிஎஸ்ஐ தான் எங்கே பார்த்தாலும் அப்படியே அங்கே மேலே பாருங்கள் ஃபுல்லாக மிஸ்ஸுங்கிறத இறங்கிட்டுருக்கு அப்படியே அங்கே அந்த சைடு போயிட்டு காட்டுறேன் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள் வாவ் அங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே மிஸ்ட் அப்படியே கீழே இறங்கிட்டுருக்குங்க வாவ் வாவ் பா செம்மையாக இருக்குங்க வியூ ஃபுல்லாக அந்த ரோடு சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் பூ மரந்தான் நிறையா நிற்குது அது பார்க்குறதுக்கு ஒரு தனி அழகு கொடுக்குங்க அங்கே மேலே பார்த்தேன்னா நிற்குது இங்கே பார்த்தாலும் நிற்குது நல்லா இருக்குல்ல ஏரியா இன்னைக்கு டே ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டான ஒரு மார்னிங்காக இருக்க போகுது அப்படி அந்த சைடு வியூ பாருங்கள் செம்மையாக இருக்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதை தான் எடுத்துட்ருக்காங்க ஒரு ஆசம் வியூ அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ஸுங்கிறது மூவ் ஆகிட்டுருக்கு அப்படி அந்த ஃபாரஸ்ட் உள்ள அந்த மிஸ்ட்டு மூவ் ஆகிறது வேறு லெவலில் இருக்குங்க உங்களுக்கு அது தெரியுதா அந்த இடம் செம்மையாக இருக்குங்க அது பார்க்கறதுக்கு டிக் ஓகே கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இங்கே காஃபி செடிங்கிறத வச்சுருக்காங்க நம்ம வால்பாறையில் தான் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்ததிலே இது டீ எஸ்டேட் இருக்குது காஃபி எஸ்டேட் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மரங்களில் ஃபுல்லாகவே மிளகு செடிங்கிறதும் படத்தி விட்ருக்காங்க உண்மைக்கும் ஒரு ஆசம் ஆசம்ங்க ரெண்டுமே ஒரே இடத்துல பார்க்குறோம் ஆனால் கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா நம்ம காஃபி பிளான் பார்த்துருப்போம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இருக்குங்க வேறு லெவலில் ஆசம் ஆசம் உருளிக்கல் டீ எஸ்டேட் செம்மையாக குளிருதுங்க நல்லா குளிர்ந்துட்டுருக்கு அப்படியே பாருங்கள் அந்த அங்கேருந்து காட்டின அந்த வியூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் வந்தாச்சுங்க இந்த மிஸ்ட் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த ஒரு இடத்துல மட்டும் செம்ம குத்தாடி உள்ளேருந்து வெளியே வந்துட்டுருக்குங்க எதுக்கு அந்த ஒரு கொடி மாதிரி நட்டு வச்சுருக்காங்க எல்லா இதுலேயும் அது என்னன்னு தெரில தெரிஞ்சவங்க கீழே மறக்காமல் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் அது எதுக்காண்டி அந்த கொடிங்கிறது நட்டு வச்சுருக்காங்க அப்படின்னு அந்த ஒவ்வொரு செடியில் நட்டு வச்சுருக்காங்க ஒரு சில செடியெலாம் பார்த்திங்கன்னா இல்லை ஒரு மேக்ஸிமம் ஒன்று ரெண்டு செடியில் தான் இருக்குது அது அது எதுக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க அப்படியே உங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செமையான ஒரு டேமா சம்திங் ஏதோ ஒன்றுங்க தெரியுதா ஓஹோ எப்படி இருக்குது பாருங்கள் பா என்ன வியூ ஆசம் ஆசம் வியூங்க சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு பா அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கீழே வரைக்கும் டிஎஸ்டேட்டுங்கிறது இருக்குது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டேமா சம்திங் ஏதோ டேம்ங்க டேம் மாதிரி தான் இருக்குது பார்க்கறதுக்கு சோழையார் டேம் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் இருக்குதா என்னென்னு தெரில ஸோ வாங்க போய் பார்க்கலாம் அந்த ஒரு என்ன சொல்ல அந்த ஆர்வம் அதிகமாகிட்டே இருக்குது அந்த சோழையார் டேம்ங்கிறது எப்படி இருக்குன்னு இருக்கையிலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோழையார் டேம் தான் அழகாக இருக்குமா ஸோ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா சோழையார் டேம் அப்படின்னு வச்சாங்களான்னு தெரில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி உருளிக்கல் சோதனை சாவடியிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலே போயிட்டுருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செக் போஸ்ட் ஒன்று இருந்துச்சுங்க ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலே போயிட்டுருக்கோம் அந்த டேமு தான் பார்த்தீங்கன்னா நம்ம சோழையார் அணையாக இருக்க போதுன்னு நினைக்கிறேங்க ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே பக்கத்துலோடையே தான் போயிட்டே தான் இருக்கும் ஸோ அங்கேருந்து சோழையார் டேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது ஸோ மேலே டாப்லேருந்து நம்ம வியூங்கிறத பார்க்க போகிறோம்னு நினைக்கிறேங்க அங்கே தான் போயிட்டுருக்கோம் பா என்ன இடம் ஃபுல்லாக மிஸ்ட்டுங்க செம செம
அப்படி அங்க இருந்து பாக்கும்போது டாப் வியூல அந்த மிஸ்ட்ங்கறது சூப்பரா இருந்து ஆசம் ஆசம் அப்படியே அந்த பூ மரம்தாங்க உண்மைக்கு வேற லெவல்ல இருக்குது ஓகே गाइस இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல இருந்து உள்ள இறங்கி அந்த டீ எஸ்டேட்டுக்குள்ள போயிட்டு இருக்கங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வியூ நல்லா இருக்கு ஆமா ஒரு சின்ன ஆஃப் ரோட் மாதிரி உள்ள போயிடு அந்த வியூவும் பார்த்துட்டு அப்படியே அந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா மிஸ்ட்ங்கறது மூவ் ஆயிட்டு இருக்கு சோ அதையும் அப்படியே போய் பார்க்கலாம் அப்படினு முன்னாடி போயிட்டு இருக்கோம் வாங்க முன்னாடி போயிட்டு பாப்போம் எப்படி இருக்குன ஓ ஓ ஓ ஹிட் ஆகுதுங்க டயர் ஃபுல்லாவே சவதிதான் ஒத்தடி பாதையில தாவி ஓடுறேன் அத்த பெத்த பூங்குயில தேடி வாடுறேன் சந்தன மாலது ஆல வாசம் ஏறுது என் கிளி மேல சங்கிலி போல சேர தோணுது சக்கர ஆல சொக்குது ஆல மாலை மாத்த மாம வரட்டுமா கம்மணியே இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இப்போ மறுபடியும் இப்போ ரோட்டுக்கு போயிட்டுருக்கோம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செமையாக ஸ்கிட் ஆகுது அட்டை பூச்சிங்க நிறையா இருக்குங்க காலில் கையிலலாம் எரிச்சு எங்கெங்கே ஒட்டிகிட்டு இருக்குன்னு தெரில வாங்க மேலே போய் தான் பார்க்கணும் போகும் பஸ் வெளியே போயிடுமோ இல்லை ஒரு ஆஃப் ரோட் செக்ஷன் சின்ன ஆஃப் ரோடு தான் செமையாக இருக்குங்க வியூ R15 மாட்டிக்கிச்சா செம்மையாக ஸ்கிட் ஆகுதுங்க சகதிலாம் பாருங்க ஐயோ R15 வீல் ரொம்ப சுற்றுது ரோட்டை விட்டு சைடில் தான் ஐயோ சைடில் போகக்கூடாதுன்னு சொன்னால் நானே போயிட்டேன் போகலான்னா அந்த பாதையிலே போனோம்னா போயிடுங்க லைட்டாக பாதையை விட்டு நவுண்டுட்டோன்னா அந்த ஸ்கிட்டாக ஆரம்பிச்சிருது ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வெளியே வந்தாச்சுங்க அப்படியே போக வேண்டிய நேரம் பார்த்தீங்கன்னா கீழே இதில் பக்கத்தில் நுப்பாட்டி அட்டை எதுவும் ஒட்டியிருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம் நம்ம சூழல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு அட்டை மட்டும் இருந்தேங்க வாவ் ஆசம் ஆசம் இங்கே இருந்தாங்க தண்ணி வெளியே போயிட்டுருக்குங்க சூப்பராக இருக்குது அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹில்ஸோட வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு வேறு லெவலில் இருக்குங்க அப்படியே அந்த கரையோரம் பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறையா இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்காங்களா துணி துவச்சிட்ருக்காங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த இங்கேருந்து வரக்கூடிய தண்ணி வந்து வெளியே போயிட்டுருக்கு நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த சைடு போகலாம் அந்த எண்டில் போயிட்டுருக்கு வாவ் ஒரு கிராஸ் லேண்ட் சூப்பராக இருக்குது பாருங்கள் பச்சை பசேல்னு ஃபுல்லு சூப்பர் சூப்பர் வியூ அப்படி அந்த டேம் ஓரமாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாழை மரமாக வச்சு விட்ருக்காங்க அது அந்த கீழே உள்ள அந்த ஈரப்பதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக வளர்ந்து நிற்குங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சோலையார் டேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தாச்சு ஃபைனலாக சோலையார் டேமுக்கு ரீச் ஆகிட்டோம் ஃபுல்லாக எல்லோரும் உள்ள வரைக்கும் போயிருக்காங்க ஓகே கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைக்லாம் பார்க் பண்ணியாச்சு நாலு பைக்கும் பார்த்தீங்கன்னா வரிசையாக விட்டாச்சு ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஓகே கைஸ் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம சோலையா டேமுக்கு வந்தாச்சு அங்கே தான் இருக்கும் அப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூங்கிறது காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு அப்படிங்க சோலையா டேம் வியூ ஃபுல் வியூ பார்க்குறோம் நம்ம இப்போ அப்படியே அந்த மேகமும் அது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியில் ரிஃப்ளெக்ட் ஆகுங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சோலையா டேமுக்கு வந்தாச்சு அங்கே தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறோம் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம வெளியே கிளம்பிகிட்டு இருக்கோம் ஸோ ப்ரோ எப்படி இருந்த இடம் வேறு வேறு லெவல் சூப்பராக இருந்துச்சு அங்கேன்னா கொஞ்சம் நேரம் ஸ்டே பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு எனக்கு எப்படி இருந்து எல்லாம் உங்களுடைய ஒப்பீனியன் ஷேர் பண்ணுங்கள் ரோடு சூப்பராக இருந்துச்சு வர வழி எல்லாம் ஆமாம் நான் குளிக்கலான்னு பார்த்தா ஆனால் இதில் குளிக்க விட மாட்டாங்களாம் ஏதோ 900 அடி ஆழம் ஆமாம் 1170 அடி இதில் போட்டு
70 அடிங்க இத கண்டுபிடிச்ச நான் தான் ஆமா நீங்க லைக் போறதா செய்யலாம் வி3 ஸ்பார்டன் போய் அதுல போய் போடுங்க ஆமா இவரு போடாங்க அங்க ஒரு காந்தி செல்லர் இருக்கு அது நான் தான் ஓகே இப்போ நம்ம சோலியர் டேம் வந்து ஃபுல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு டேமோட வியூவும் பாத்தீனா ரொம்பவே அழகா இருக்கு ஆனா வந்து பாத்தீனா அங்க கொஞ்சம் ஹீட் இருக்கு வால்பாறை அளவுக்கு இல்ல ரொம்பவே ஹீட் இருக்கு ரொம்பவே ஹீட்டா இருக்கா ஓகே அவிஞ்சு ஓத்துது ஆனா உள்ள வந்து போறதுக்கு பாத்தீனா அலோட் கிடையாது வெளிய அந்த கேட்டோட நின்னுட வேண்டியா only கவர்மெண்ட் சார்ட் மட்டும் ஆமா உள்ள நாங்கலாம் வந்து சும்மா கூலி வேலை பார்க்கறோம் அங்க தான் இருக்கு உண்மையான வேலை பார்க்கறது அவங்க தான் அதனால அவங்களுக்கு மட்டும் அலோடா எங்களுக்குலாம் அலோட் கிடையாது அப்படிட்டாங்க சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படினா மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க டிங் 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 பை பை எல்லாம் பை சொல்லிருங்க பை போறோம்